வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் 18th August 2021 நடந்த Shift 2 கொஸ்டின் தான். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் தி சீஃப் கெஸ்ட் இன் தி ஹைதராபாத் லிட்ரரி ஃபெஸ்டிவல் 2022? 2021 நடந்த ஹைதராபாத் லிட்ரரி ஃபெஸ்டிவலில் வந்து சீஃப் கெஸ்ட் கலந்துக்கிட்டவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, அபிஜித் பானர்ஜி, நோபல் லாரியட், நோபல் பிரைஸ் என்ற அபிஜித் பானர்ஜி, அப்புறம் சைனி ஒலிவர்ன்றவங்க தான். இவங்க வந்து எந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அபிஜித் பானர்ஜி அவர் எழுதின புத்தகம் குக்கிங் டு சேவ் யுவர் லைஃப் அப்படின்ற புத்தகத்தை தான் வந்து அபிஜித் பானர்ஜி வந்து எழுதியிருக்காரு. அதை பற்றி விளக்கிறதுக்காக தான் இந்த ஹைதராபாத் லிட்ரரி ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கிட்டார். இது வந்து ஜனவரி 2022க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து, விச் இஸ் தி வேர்ல்ட்ஸ் டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் குக்கும்பர், அதாவது 2022ல் உலகத்தினுடைய குக்கும்பர் ஏற்றுமதியில் வந்து மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் வந்து டாப் எக்ஸ்போர்ட்டர். அடுத்து, 75th சந்தோஷ் ட்ராஃபி ஃபுட்பால் சாம்பியன் யாரும் பார்த்தீங்கன்னா, 75வது சந்தோஷ் ட்ராஃபி ஃபுட்பால் விளையாட்டை வந்து கால்பந்து கோப்பை வந்து வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அணி தான். எந்த அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கலுக்கு எதிராக 5-4 கோல் கணக்கில் வந்து ஜெயித்தாங்க. இந்த விளையாட்டு ஃபைனல் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, மஞ்சேரி பயானாத் ஸ்டேடியம் மலப்புரத்தில் தான் வந்து நடந்துச்சு, கேரளாவில். இது வந்து மே 2022க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து, விச் ஸ்டேட் ஹேஸ் நோ பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், அதுக்கடுத்து டெல்லியை தவிர்த்து மற்ற எல்லா யூனியன் பிரதேசங்கள்லையும். மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம் இந்த மூணு மாநிலங்களில் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து கிடையாது. அடுத்ததாக, ஹூ வன் தி சில்வர் மெடல் இன் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இன் பிர்மிங்கம், பிர்மிங்கமில் நடந்த, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பிர்மிங்கம்ன்ற நகரில் நடந்த ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு சில்வர் மெடல் ஜெயித்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா, லக்ஷயா சென். இது வந்து மார்ச் 2022க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து, ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஓரல் கான்ட்ரோட்ராபிக் பில்ஸ் ஆர் யூஸ் இருப்பார், ஓரல் கான்ட்ரோட்ராபிக் வாய்வழியாக பயன்படுத்தக்கூடிய கருத்தடை மாத்திரைகள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஓவிலேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், கரு உருவாக்கத்தை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் வந்து வாய்வழியாக எடுத்துக்கிறோம். அடுத்து, ராஜாராம் மோகன் ராய் எஸ்டாப்ளிஷ்ட், ராஜாராம் மோகன் ராய் வந்து தோற்றுவித்த அமைப்பு எதுன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க, பிரம்ம சமாஜம் 1928 தோற்றுவித்தார். அது எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் இருந்துச்சு. அடுத்து, ஹூ இஸ் த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் கீட்டோன் சீரியஸ், கீட்டோன் தொகுதியில் வந்து முதல் தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புரோப்பனேன் அல்லது அசிட்டோன் அழைக்கப்படக்கூடிய புரோப்பனேன் தான். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, CH3COCH3ன்றது தான் இதனுடைய ஃபார்முலா. அதுக்கடுத்ததாக, இந்த கார்பன் வினைத்தொகுதி சேர்மங்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது என்ன கொஸ்டின் சரியாக தெரியல, பட் அதை பற்றி பார்க்கலாம். கார்பன் வினை சேர்மங்களை பற்றி, அல்கேனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, CnH2n+2. அடுத்ததாக, அல்கீனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, CnH2n. அடுத்து, அல்கைனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, CnH2n-2. அடுத்து, விச் ஒன் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்டால் எது வந்து காம்பினேஷன் கூட்டு சேர்க்கை வினை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபின்ற ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து சீன்ற எலமெண்ட் உருவாகுது, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு. அதே நேரத்தில், ஏபி ப்ளஸ் சிடி இது வந்து வினை புரிந்து ஏசி ப்ளஸ் சிடி, அதாவது இரட்டை இடப்பயிற்சி வினை. இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இரட்டை இடப்பயிற்சி வினை, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்து, மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஏபி ப்ளஸ் சி கிவ்ஸ் ஏசி ப்ளஸ் பி, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்து, ஏபி கிவ்ஸ் ஏ ப்ளஸ் பி, இது வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்ததாக, ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் மூலக்கூறும் இணைந்து வாட்டர் வந்து உற்பத்தி பண்ணுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் வந்து உற்பத்தி பண்ணுது. இது வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க, நம்ம இப்போ தான் பார்த்தோம். 2H2O plus O2 gives 2H2O. இது வந்து ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன், இது வந்து கூட்டு வினை, கூட்டு சேர்க்கை வினை. இரண்டு தனித்தனி சேர்மங்கள் சேர்ந்து தனித்தனி தனிமங்கள் சேர்ந்து ஒரு புது சேர்மம் உருவாகிறது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். அடுத்து, மெண்டலிஃபோடைய பீரியடிக் டேபிள் இஸ் பேசுகிறான், மெண்டலிஃபோட பீரியடிக் டேபிள் வந்து எதை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டேன் பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மாஸ் அணுநிறையை பயன்படுத்தி, அணுநிறையினுடைய ஏறுவரிசையில் அமைக்கப்பட்டதான் வந்து மெண்டலிஃபோடைய பீரியடிக் டேபிள். அடுத்து, காஸ்டிக் சோடா இஸ் நாட் யூஸ்ட் இன், காஸ்டிக் சோடான்றது என்ன பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு தான். இது வந்து எந்த துறையில் பயன்படுத்தப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் கரெக்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலை தான் வந்து காஸ்டிக் சோடா பயன்படுத்தப்படாது, மற்றபடி டெக்ஸ்டைல், ரேயான், சோப் இது மூணுலேயும் வந்து பயன்படுத்தப்படும்.
அடுத்ததாக கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டினுடைய கெமிக்கல் நேம் என்ன சொல்லி கேட்டிருக்குங்க. இதனுடைய கெமிக்கல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜிப்சம். ஜிப்சம்ன்றது கரெக்டாக ஆன்சர். இதனுடைய ஃபார்முலா CaSO4.2H2O. அதே நேரத்தில் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2CaSO4.5H2O. அடுத்த கொஸ்டின், இன் விச் லென்ஸ் த ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ். எந்த ஆடியில் வந்து ஃபோக்கல் லென்த் குவிமையம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் குவி ஆடியில் தான். அதே இடத்துல குழி ஆடியில் வந்து அது வந்து நெகட்டிவாக இருக்கும் ஃபோக்கல் லென்த். அடுத்து மெக்கானிஃபிகேஷன் ஃபார்முலா ஆஃப் லென்ஸ். லென்ஸ் உருப்பெருக்கத்திறனுடைய ஃபார்முலா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, M=-V/U கரெக்டான ஆன்சர். இங்கே வீன்றது என்ன பார்த்தீங்கன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ், யூன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலர், ரெசிஸ்டன்ஸ் பேரலர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டது தெரியல, பட் ஆனால் அதாவது பக்க இணைப்பில் வந்து ரெசிஸ்டன்ட் மின்தடை வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1/R, அதாவது தொகுபையின் ரெசிஸ்டன்ஸுடைய தலைகீழி வந்து அதனுடைய தனித்தனி தனித்தனி மின்தடைகளுடைய தலைகீழியுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது 1/R = 1/R1 + 1/R2. அடுத்து ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் டியூ டு, அதாவது நட்சத்திரங்கள் மின்னுவதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ரெஃப்ராக்ஷன், அதாவது காற்றில் ஏற்படக்கூடிய ஒளி விலகல் தான் வந்து நட்சத்திரங்கள் மின்னுவதற்கான காரணம். அடுத்து ஹூ இஸ் தி கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் 2022. 2022 வந்து கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக வந்து இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி சிங். February 2022 கொஷின். அடுத்தது எந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா March 2022 வந்து இந்தியாவுடைய 25th சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். அடுத்ததாக March 2022 இருந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா, 24th இருந்தவர். அடுத்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவர் வந்து ராஜீவ் குமார், 2025 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரும் பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா. ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகுமார் சென். 2nd இருந்தவர் வந்து கல்யாணம் சுந்தரம். அது ஃபஸ்ட்டு விமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரும் பார்த்தீங்கன்னா விஎஸ் ராமாதேவி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் வித் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா Article 21. அடுத்து சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பிரைஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் சரியாக தெரியல, பட் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பிரைஸ் வந்து 1958 தொடங்கப்பட்டது. இது கொடுக்கப்படுறது வந்து சென்ட்ரல் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்குது. இந்த நிறுவனம் வந்து இந்த அவார்டு வந்து சயின்ஸ் துறை சம்மந்தப்பட்ட ஒரு அவார்டு. இதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிபியன்ட் யார் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல வாங்கினவர் வந்து கரியமாணிக்கம் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன்றவர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து விச் இஸ் நாட் இன் 5R principle. 5R principle இல்லாத எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பட் அது என்ன ஆப்ஷன் தெரியல. பட் 5R principle என்ன பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீபர்போஸ், அப்புறம் ரீசைக்கிள். இதுதான் வந்து 5R principle. அடுத்ததாக விச் ஒன் இஸ் நான் பயோடிகிரேடபுள், அதாவது மண்ணில் வந்து மட்காத பொருள் எதுன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் கரெக்டாக எதுவும் பார்த்தீங்கன்னா நைலன் தான் வந்து மண்ணில் வந்து மட்காது. அதுக்கடுத்த 25th மல்வெரி அப்புறம் சீசம், இந்த இரண்டு மரங்களை வந்து எந்த காடுகளில் இருக்கும் பார்த்திங்கன்னா டிராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் தான் வந்து மல்வெரி அப்புறம் சீசம் இந்த மரங்கள்லாம் வந்து காணப்படும். அடுத்து பிளட் டியூரிங் டயஸ்ட்ரோல், டயஸ்ட்ரோல் அப்போது வந்து பிளட்டு வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இது வந்து இதயத்தில் வந்து நுழையும். சிஸ்டோல் டயஸ்ட்ரோல்ன்றது வந்து அந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது. அது அது வந்து சிஸ்டோல் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 80, டயஸ்ட்ரோல் வந்து 120. பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து 120/80 mm. அடுத்து அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் அமைப்பின் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸின் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையான மாநிலம் எது பார்த்தீங்கன்னா பீகார் தான். ஃபஸ்ட்டு பீகார், 2nd வந்து ஜார்க்கண்ட், அடுத்து 3rd வந்து உத்தரப்பிரதேஷ். இது November 2021 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்தியாவிலேயே வந்து மிக ஏழ்மையான மாநிலம் வந்து பீகார், 2nd வந்து ஜார்க்கண்ட், அடுத்து யூபி. அதுக்கடுத்த கொஸ்டின், இந்தியாஸ் ஃபஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் பயோமேஸ் பேஸ்டு ஹைட்ரஜன் பிளான்ட் இஸ் கம்மிங் அப் இன். இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கமர்ஷியல் பயன்பாட்டுக்காக பயன்படக்கூடிய பயோமாஸ்
பேசுகிற ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து இந்தியாவில் வந்து எங்கே தொடங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய காண்ட்வா டிஸ்ட்ரிக்டில் தான் தொடங்க போகிறாங்க. இது வந்து பிப்ரவரி 2022க்கான கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கோபர்தன் பிளான்ட், இது வந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிக்கஸ்ட்டு பயோகேஸ் பிளான்ட்டு நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சார். இது வந்து எங்கே தொடங்கி வச்சார் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இந்தூர்ன்ற நகரத்தில் தான் தொடங்கி வச்சார். அதுக்கடுத்த விச் இஸ் தி மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், அதாவது பீரியாடிக் டேபிள்லேயே இது இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீசியம் தான். அதனுடைய அணு எண் அட்டாமிக் நம்பர் வந்து 55. அடுத்ததாக இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1963 தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து கொடுக்கப்பட்டதில் எது வந்து தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஜியோட்ராபிசம் அதாவது புவிசார் போலச்சி வந்து கிராவிட்டி சம்மந்தப்பட்டது, ஹைட்ரோட்ராபிசம் வந்து வாட்டர் நீர் சம்மந்தப்பட்டது, அதே நேரத்தில் ஃபோட்டோட்ராபிசம் அதாவது ஒளி சார்பு வளர்ச்சி தான், இதெல்லாம் வந்து இந்த ஜியோட்ராபிசம் ஹைட்ரோட்ராபிசம் ஃபோட்டோட்ராபிசம் இது எல்லாமே வந்து தாவரங்களில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஃபோட்டோட்ராபிசம் வந்து லைட்டோட சம்மந்தப்பட்டது. பட் திக்மோட்ராபிசன்றது கெமிக்கலோட சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், விச் ஒன் இஸ் ராங். பட் திக்மோட்ராபிசம்ன்றது டைரக்ஷனல் க்ரோத் சம்மந்தப்பட்டது, திசை சார்பு வளர்ச்சி. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பிளான்ட் சிட்டி ஆஃப் முகல்ஸ், முகலாயர்களுடைய முதல் திட்டமிடப்பட்ட நகரம் எது பார்த்தீங்கன்னா ஃபதேபூர் சிக்ரி. அடுத்து ஏசியாட்டிக் லயன்ஸ் ஆர் இன், அதாவது ஆசிய சிங்கங்கள் வந்து இந்தியாவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. அடுத்து விச் ஒன் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர், ரத்தத்தினுடைய பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மூலிகை எதுவும் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா. அதுக்கடுத்து தான் கடைசியாக கிட்னி சம்மந்தமான ஒரு படம், கிட்னி படம் சம்மந்தமான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கிட்னி சம்மந்தமானது மூளை சம்மந்தமான படங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுலேருந்து கேட்குறாங்க பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் டிசம்பர் 2021 மே 2022 வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்குள்ள நல்லா படிச்சுக்கோங்க. அதோட நவம்பர் 2021 படிச்சுக்கிட்டாலும் பெட்டர் தான். அது முடியல அப்படின்னா டிசம்பர் 2021 மே 2022 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.